அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனது சீரடி அனுபவத்தின் முதல் வருட அனுபவத்தை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருப்பார்கள். உண்மையில் பாபாவின் சத்குரு சீரடி சாய்நாதன் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார். அவருடைய அற்புதமான அந்த உருவத்தை, ஆனந்த ரூபத்தை நான் காணும் வாய்க்கியம் எனக்கு கிடைத்தது. மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் சத்குரு சிறடி சாய்நாதன் எனது இரண்டாவது வருட அனுபவத்தின் மிகப்பெரிய வலியை கொடுப்பார் வலியை கொடுத்தார். எங்களது இரண்டாவது வருட பயணத்திற்கு நான் எப்பொழுதுமே நான் பெற்ற இன்பத்தை மற்ற எல்லோரும் பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். நான் முதல் வருட சீரடி பயணம் மிக நிறைவாக இருந்தது, மிக அருமையாக இருந்தது. எனவே இங்கே வரும் பிரார்த்தனை மையத்துக்கு வரும் பக்தர்களை நாம் அழைத்து செல்லலாம் என்று ஒரு முடிவெடுத்து அதிகபட்சமாக குறைந்தது 30-35 பேருக்கு மேல் என்னால் அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை. வேறு ஒரு சாய் பக்தர் அவரும் ஒரு 50-60 பேர் அவர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். நான் எங்களுடைய பிரார்த்தனை மையத்தில் குறைந்தது 35 பேர் வருவதற்கு தயாராக இருந்தார்கள். அதற்கான ஒரு தேதியை அலம் செய்துவிட்டு நாங்கள் காத்திருந்தோம். 35 பேர் கண்டிப்பாக வருவதாக எழுதி அவர்கள் டிக்கெட்டுக்கு பணமும் கொடுத்து விட்டார்கள். ஜூன் 29 எங்களுடைய கடந்த வருட பயணத்திற்காக நாங்கள் செய்த நேரம் சரியாக வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு இங்கிருந்து ட்ரெயின் புறப்படும். புனே சென்று புனேவிலிருந்து நாங்கள் எப்போதும் சீரடிக்கு செல்வோம். இது எங்களோட பயண நேரத்தை உருவாக்கி இதற்காக நாங்கள் கடந்த 3 மாதத்திற்கு முன்னாலே டிக்கெட்டு சரி செய்து புக் செய்து அனைவருக்கும் தகவலை தெரிவித்து விட்டோம். நான் மிகவும் ஆனந்தமாக இருந்தேன். ஏனென்றால் கடந்த வருடம் மிகப்பெரிய அற்புதத்தை செய்த பாபா இந்த வருடம் இதை விட மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் என்று நானும் என் மனைவி என் குழந்தைகள் என அனைவரும் ஒரு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த சீரடி பயணத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் என் மகள் எப்போது போவோம் எப்போது போவோம் என கேட்டுக்கொண்டிருப்பாள். காரணம் அவளுக்கு அந்த ட்ரெயினில் போகும்போது அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸுகள் மற்றும் அங்கு வண்டியில் இருக்கும் பொருள்களை வாங்கி சாப்பிட வேண்டும் என்பது மிக மிக பெரிய ஆவல் படுவாள். அவள் எப்பொழுதுமே அங்கே வரும் கம்பல் மிக அழகாக இருக்கும். கம்பல்களும் அந்த செயின் மணி எல்லாமே அவற்றையெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தினமும் என்னை கேட்டுக்கொண்டிருப்பாள். அப்பா எப்போது இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று தினமும் கேட்டுக்கொண்டிருப்பாள். அவள் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பாள் எப்பொழுது நாம் சீரடி செல்ல போகிறோம் என்பது. நான் இருமாம் ஜூன் 29 தான் போவோம், அதற்கு முன்னால் நான் போக மாட்டோம் என்று சொல்லியிருந்தேன். மிக மகிழ்ச்சியாக அதற்காக புதிய ஆடைகளாவது என் மகள் எனக்கு புது ஆடைகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாமே எடுத்து ரெடி பண்ணினே இருக்கேன். 29 நாள் எப்போது வரும் காத்து கொண்டிருந்தேன். அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நாம் சீரடி சாய்நாதனை சென்று தரிசிக்கப் போகிறோம். அதுவும் நான் மட்டும் தனியாக இல்லாமல் இந்த பிரார்த்தனை மையத்திலிருந்து குறைந்தது 35 பேர் வருகிறார்கள். அவர்களை அழைத்து சென்று நாம் காட்டப் போகிறோம் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷத்துடன் அந்த நாட்களுக்காக நாம் காத்து கொண்டிருந்தோம். 25 என்னுடைய குழந்தைக்கு சிறிது உடல் நலம் ஏற்பட்டது. ஜுரம் என்று எண்ணினோம். டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு அழைத்து சென்று பார்த்தோம். லேசாக ஜுரம் அடித்து கொண்டே இருந்தது. நாங்கள் மருத்துவர் அவரை பரிசோதனை செய்து ஒரு மாத்திரை சீட்டில் அவர்கள் தேவையான மருந்துகளை கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க சரியாயிடும் சொன்னார். நாங்களும் அவர் குழந்தைய கூப்பிட்டு வந்து தினமும் மருந்து கொடுத்து கொண்டிருந்தோம். மருந்து சாப்பிடும்போது ஜுரம் சரியாகிவிட்டது. பள்ளிக்கு செல்வால் திரும்பவும் ஈவினிங் வந்தவுடனே திரும்பவும் ஜுரம் அடிக்கிறது. இவ்வாறாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. 25 ஜுரம் இருந்தது. 26 இல்லை, 27 இல்லை. அவள் நார்மலாக விளையாடி கொண்டிருந்தாள். நாங்கள் 29 இங்கிருந்து 9:30 கிளம்பி சென்றால் கரெக்டாக இருக்கும். சென்ட்ரலில் நாங்கள் போய் சேருவதற்கு சரியாக இருக்கும். அங்கு வந்திருக்கிறவங்க அனைவர்களிடம் பேசி எந்த ட்ரெயினில் எங்கே ஏறுவது என்பதை மற்றவர்களோடு விவாதிப்பதற்கு சரியாக இருக்கும் என்று நாங்கள் 7 மணி அளவில் எங்களுக்கு தேவையான துணிமணிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அவற்றை பேக்கிங் செய்து ஒரு பேக்கில் என் மனைவி செய்து கொண்டிருந்தான். நானும் வந்து காலை 6 மணியில் பாபாவிடம் பூஜை செய்து முடித்துவிட்டு அடுத்து 7 மணிக்கு நான் வேலை வருகிறேன்.
என் மனைவியிடம் கூற அனைத்தும் தயார் செய்து விட்டாய் என்று ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என் மகள் என்னை வந்தவுடன் எப்போதுமே என்னை கட்டிப்பிடித்து அப்பா என்று கொஞ்சுவார். என்னை வந்தவுடன் கொஞ்சாமல் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள். எனக்கு மனதிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னை எப்போதுமே என் மகள் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து அப்பா என்று கூறுவாள். இப்போது என்ன ஆகிவிட்டது என்று நான் அவளை தொட்டு பார்க்கிறேன். தொட்டு பார்க்கும்பொழுது உடம்பு சூடாக இருந்தது. உண்மையில் அந்த சூடாக அவள் தொட்டு பார்க்கும்போதே பாபா என் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்தாள் போல் இருந்த அவள் என்னை நான் தொடபொழுது என்னில் அறியாமல் ஒரு துயரம் உனக்கு ஏற்படப் போகிறது என்பதை உணர்த்தினார் பாபா. நான் தொடரும்போது அவள் உடம்பு சுட்டது, எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் மனைவியிடம் என்ன இவளுக்கு ஜுரம் அடிக்கிறது என்று கேட்டேன். ஆமாங்க, இப்போ சாயங்காலத்திலிருந்து ஜுரம் லைட்டாக அடிக்கிற மாதிரி. உடனே நான் பாபாவிடம் எடுத்துச் சென்றேன். என் சாய், நாங்கள் இப்பொழுது எல்லாத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், இப்போது எதற்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே இருந்தார். நான் பாபா ஏதோ சொல்கிறார் என்று உடனடியாக என் மகளை அவளை அழைத்து கொண்டு, இதோடு 4 நாட்கள் நம்மளுடைய பேருந்து பயணம் இருக்கும், எனவே மருத்துவரை சந்தித்து பிறகு நாம் தேவையான மருந்துகளை வாங்கி கொண்டு அவளை அழைத்துச் செல்லலாம் என்று 7 மணிக்கு அவளை பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அவர்களிடம் நடந்த விளக்கத்தை கூறினேன். அந்த மருத்துவர் ஒரு விஷயத்தை கூறினார். நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க, எனவே ஒரு டெங்கு ஜுரமும் இல்லை டெஸ்ட்டு மட்டும் எடுத்துடுங்க. தயவுசெய்து டெங்கு ஜுரத்தை எடுத்துடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் குழந்தைய கூட்டணும் போகலாம். மற்ற எந்த ஜுரத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை சொல்லிட்டாங்க. நான் என் குழந்தையை அங்கே அழைத்து சென்று டெங்கு ஜுரம் டெஸ்ட்டு கொடுத்தா சரியாக 9 மணிக்கு வர சொன்னார். 9 மணிக்கு 2 மணி நேரம் அவன் அந்த டெஸ்ட்டை எடுத்து முடிக்கிறதுக்கு, நீங்கள் 2 மணி நேரம் பொறுத்து வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னார். என் குழந்தையை அவர்களிடம் அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை விட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். சரியாக ஒரு 9 மணிக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு டாக்டரை சென்று பார்த்தேன். டாக்டர் படித்து விட்டு ஒரு வார்த்தை கூறினார். சார், உங்கள் குழந்தைக்கு வந்திருப்பது டெங்கு ஃபீவர். தயவு செய்து இந்த பயணம் நீங்கள் அழைத்து செல்லக்கூடாது. நீங்கள் அவ்வாறு அழைத்து சென்றால், அதுவும் டெங்கு ஃபீவர் மிக அதிகமாக தாக்கியிருக்கிறது உங்கள் மகளை, உடனடியாக இதற்கு எங்களிடமும் ட்ரீட்மெண்ட் இல்லை, உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்த்தால் மட்டுமே அவள் பிழைப்பாள், அங்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று கூறினார். உண்மையில் 1 நிமிடம் என் மனம் உடைந்து சுக்குள் சுக்குள் நூறாக போய்விட்டது. அங்கேயே மருத்துவர் முன்னாலேயே நான் அழுதுவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்தேன். நான் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை பார்த்தேன். என் மனைவி, என் மகன், என் மகள் அப்பொழுதும் அவள் உற்சாகமாக கிளம்பி கொண்டிருந்தாள். அவள் பேக்கில் துணி எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். என் மனைவியை தனியாக கூப்பிட்டேன். அவள் என் முகத்தை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டார். ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது, இல்லை என்றால் நம்மளை கூப்பிட மாட்டார் என்று வாங்கி என்னை கூப்பிட்டவுடன் ஒரு வார்த்தை கூறினேன். அம்மா, நம் மகளுக்கு டெங்கு ஜுரம் வந்திருக்கிறது. டாக்டர் உடனடியாக மருத்துவரை சேர்க்க சொல்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம் என என் மனைவியும் அழுது விட்டார்கள். அதுவும் கிளம்புகின்ற நேரத்தில், சரியாக 9 மணிக்கு கிளம்புகின்ற நேரத்தில் இந்த தகவலை அவரும் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய குழந்தை அவள் ஆவலாக கிளம்பி கொண்டே இருந்தாள். அவளுடைய துணிமணி எடுத்து வைப்பதும், அவளை போட்டு நகை போட்டு பார்ப்பதும், செயின் போட்டுக்கொண்டும் மிக ஆவலாக சுற்றி கொண்டிருந்தான். நான் உடனடியாக அவள் என்ன செய்வது என்று எனக்கு தெரியாமல் ஒரு முடித்து கொண்டிருந்தேன். நான் என் மனைவியிடம் சொன்னேன், ஐயா, நாம் 4 பேர் மட்டும் இருந்தால் பரவாயில்லை, என்னை நம்பி அங்கே 35 பேர் ஏற்கனவே அங்கே சென்ட்ரலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் என்ன செய்வது, வந்திருப்பவர்கள் அனைவருமே புதியவர்கள், அவர்கள் நான் போகவில்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சாய் என்று சாயிடமும் முறையிட்டேன். சாயப்பா, இது இவ்வளோ பெரிய துன்பத்தை எனக்கு தருவா என்று நான் நினைக்க கூட பார்க்கவில்லை. என் மகளிடம் கூறினேன், அம்மா, இந்த முறை உன்னால் சீரடி வர முடியாது, காரணம் உனக்கு இப்போது மிகப்பெரிய ஜுரம் இருக்கிறது என்று கூறியவுடன் என் மகள் அழுதாள். ஐயோ அப்பா, என்னால் தாங்க முடியவில்லை என்று, நான் கண்டிப்பாக வருவேனப்பா, என்னால் முடியவே முடியாது, நான் அங்கே பாபாவை பார்க்க வருவேன், ஜுரம் எனக்கு இல்லை என்று அழுதுகிறார். நான் கூறினேன், அம்மா, பாபா எனக்கு முன்னாடியே உணர்த்தி இருக்கிறார், உன்னை அவ்வளோ தூரம் கூட்டுக்கிட்டு போகிறதுக்கு தடை போட்டு இருக்கிறார், எனவே நாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், நானும் போகவில்லை, நாம் 4 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இப்போதைக்கு, அடுத்தது அவர்களிடம் ஃபோன் பண்ணி செய்து சொல்லிவிடலாம், அங்கே இருப்பவர்களிடம் வேறொரு சாய் பக்தரை அழைத்து செல்கிறார், அவர்களுடன் இணைத்து விடலாம் என்று நான் கூறினேன்.
என் மனைவி கூறினார், வேண்டாம், நான் பாபாவை நம்புகிறேன். நீங்கள் அவர்களை அழைத்துக்கொண்டு செல்லுங்கள். நம்மளை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் செல்லுங்கள். நான் நமது பாபா இருக்கிறார். அவர் சத்குரு ஸ்ரீ சாய்நாதர். நம்மளோடு இருக்கும்பொழுது அவர் நம் குழந்தையை கைவிட மாட்டார். நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று கூறும்பொழுது என் மனம் கண் கலங்கியது. நான் பாபாவிடம் சென்றேன். ஓ அப்பா, இப்போது நான் உன்னிடம் கூறுகிறேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறி செல்கிறேன். நான் 4 நாட்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுகிறேன். நான் திரும்பி வருவதற்குள்ளாக என் மகள் என் வீட்டிற்குள் இருக்க வேண்டும். உன்னை நம்பி மட்டுமே நான் இங்கே விட்டு செல்கிறேன் என பாபாவிடம் கூறிவிட்டு இருவரும் நான் ஆட்டோவில் இருவருமே சென்றோம். சென்ட்ரலில் சென்றேன். நான் இந்த பக்கம் சென்ட்ரலில் சென்றேன். அவர்கள் குழந்தைகள் நல ஆஸ்பத்திரி அவர்கள் சென்றார்கள். 9 மணிக்கு நான் சென்று சேரும்போது சென்ட்ரலில் 9:30 மணி. எனது மனைவியுடன் எனது மாமா அவர்கள் உதவி செய்கிறேன், நீ சென்று வாடா, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறினார். உண்மையில் சத்குரு சாய்நாதர் எனக்கு மிகப்பெரிய சோகத்தை எப்போது கொடுத்தார். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. சென்ட்ரலில் போய் இறங்கியவுடன் அங்கிருந்தவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லோரும் கேட்டார், எங்கே அந்த அக்கா, எங்கே அவங்களோட பெண் குழந்தை எங்கே என்று கேட்டார்கள். என்னால் அவர்களுடன் அவர்களுடைய என்னால் அவர்களுடைய சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக குழந்தைக்கு சாதாரண ஜுரம் அடிக்கிறது, அவர்களுக்கு ஆஸ்பத்திரி சென்றிருக்கிறார்கள் என்று கூறினேன். அவர்களும் ஒரு முறை என்னிடம் பரவாயில்லை வர சொல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனாலும் நான் அவர்களிடம் கடைசி வரை மறைத்து கொண்டே வந்திருந்தேன். இரவில் ஏறும்பொழுது எங்களுக்கு 11:50 ட்ரெயின். நான் ஏறி படுத்தவுடன் ஒரே வார்த்தை, ஓ சாயப்பா, நான் இப்போது மகிழ்ச்சியுடன் இல்லை, மிக துக்கத்துடன் இந்த பயணத்தை நான் தொடங்குகிறேன். போன்ற வருடம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த நீங்கள் இந்த வருடம் எனக்கு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனாலும் இதுவும் எனக்கு ஒரு நல்ல பயிற்சி என்றே நினைக்கிறேன். நான் இதுவரை என் குடும்பத்தை விட்டு அல்லது நான் தனியாக சென்றதே இல்லை. அதுவும் இத்தனை பேரை அழைத்து கொண்டு நான் சென்றதில்லை. ஒரு பண பிரச்சனைக்கு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது கூட தெரியாது. எத்தனை பேர் வருகிறார்கள், அவர்கள் பெயர் லிஸ்ட் கூட என்னிடம் இல்லை. எல்லோருமே என் மனைவி தான் பார்த்து கொண்டிருப்பார். அவர்கள் எவ்வளவு யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற லிஸ்ட்டை எல்லாமே என் மனைவி கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் என் பாக்கெட்டில் இருந்தது. அனைவருடைய பணமும் அதற்கு பிறகு அவர்களை எவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்களை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதையும் பாபா எனக்கு உணர்த்ததற்காக ஒரு இந்த இவ்வளோ பெரிய கொடுமை எனக்கு கொடுப்பார் என்று நான் நினைத்திருக்கிறேன். பேருந்து முழுவதும் கனத்த இதயத்தோடு அன்று இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. நாங்கள் பூனா சென்று இறங்கி அங்கிருந்து சீரடை நோக்கி சென்றோம். ஆனாலும் என் மனம் ஒவ்வொரு முறையும் இறங்கியுடன் ஃபோன் செய்தேன். என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று, மிக அருமையாக இருக்கிறாள் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார். அங்கு டாக்டரின் தீவிர சிகிச்சை பிரிவில் என் மகள் இருந்து கொண்டிருந்தாள். நாங்கள் பேருந்து சீரடைக்கு சென்று அனைவர் இறங்கிவிட்டோம். அவர்கள் அப்போது உண்மையை தெரிய ஆரம்பித்தது. எனது மகள் ஆசைப்பட்டால், அப்பா நீங்கள் வீடியோ கால் போடுங்களப்பா, கண்டிப்பாக நான் வரவில்லை என்றால் உங்களோடும் பேச வேண்டும் என்றேன். ஆனாலும் எனக்கு வீடியோ கால் போடுவதற்கு மனமில்லை. காரணம், அவள் இதை பார்த்தால் கண்டிப்பாக அழுவாள் என்றாள். ஆனாலும் அவள் தொடர்ந்து பிடிவாதமாக இருப்பதால் நாங்கள் இருப்பது எல்லோருமே ஒரு வீடியோ கால் போட்டு பேசினோம். உண்மையில் அவள் தேம்பி தேம்பி அழுகிறாள். என்னை பாபா சோதித்துவிட்டாள், என்னை ஏன் அழைக்கவில்லை என்று என்று அழுதான். நான் கூறினேன், அப்பா இது உனக்கு வந்த சோதனை அல்ல, பாபா எனக்கு கொடுத்த சோதனை. நான் கடைசி வரை பாபாவுடன் இருப்பேனா அல்லது பாசத்தோடு நான் உன்னை பாபாவை வணங்காமல் விட்டு விடுவேனா என்பதற்காக எனக்கு வந்த சோதனையம்மா. உன்னை நான் அடுத்த முறை பாபா எந்த ஒரு ஜுரம் வந்தாலும் உன்னை அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று வீடியோவில் பேசினேன். என்னை சுற்றி இருந்தவர்களும் கண் கலங்கி விட்டார்கள். காரணம், அந்த குழந்தை மிக 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 பாபாவை நேசிக்கக்கூடியவர் பெண் குழந்தை. பாபா எப்பொழுதுமே நம்மை சோதிக்க மாட்டார். நமக்கு நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை சோதனை செய்வார் என்பதே உண்மை. அந்த சோதனையில் நான் கடைசி வரை மனம் தளரவில்லை. கடவுள் உன்னை காப்பாற்று வரம்மா, நீ நலமாக வீட்டுக்கு வருவாய், நான் வீட்டுக்கு வரும்பொழுது முன்னால் நீ வீட்டில் இருப்பாய். இது நான் வணங்கும் பாபா மீது 100% உண்மையோடு கூறுகிறேன். அவர் உன்னை கைவிட மாட்டார் என்பதை கூறினேன் என் குழந்தையிடம். பிறகு நான் பாபாவின் சீரடி மந்திர உள்ளே சென்றபோது பாபாவை என்னால் நேரடியாக பார்க்க முடியவில்லை. காரணம், மனம் முழுவதும் வருத்தம். நான் எவ்வாறு சந்தோஷமாக உன்னை பார்ப்பேன் சாயி என்று
அவரிடம் கூறிய முன்னிற்போ போன வருடம் போல் என்னால் அவரை ஓம் சாய் கூட என்னால் கத்த முடியவில்லை. மனம் முழுவதும் துக்கத்தோடு இருக்கிறேன். மகள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது. நான் உன்னை எவ்வாறு வணங்குவது என்ற ஒரு இவர்களை அழைத்து வந்ததற்காகத்தான் வந்தேனே சாய், நான் உன்னை முழு மனதோடு வணங்க வரவில்லை என்று கோபத்தோடு அவரை திட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், நீ வீடு திரும்புவதற்கு முன்னால் உன் குழந்தை வீட்டில் இருக்கும் என்று. என் அந்த குரல் என் மனதிற்கு கண்ணை மூடி திட்டிக் கொண்டிருக்கும் போது என் மனதிற்குள் ஒலித்தது. நான் பாபா வீரனுடைய அருள் வாக்கு என்பதை நினைத்து அப்போதே என் மனதில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கியது. அப்போது ஒரு முறை தரிசனம் அல்ல, கிட்டத்தட்ட 4-5 முறை நான் தரிசனம் செய்தேன். 4-5 முறையும் தரிசனம் பார்க்கும்போது பாபாவின் அந்த பிரகாசமான முகமும் அவருடைய அருள் ஆனந்தத்தையும் நான் அடைந்தேன். சோதனை கொடுத்தது என்னை சோதித்து பார்ப்பது என்னை மேம்படுத்த என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த சோதனையும் எனக்கு மிகப்பெரிய சாதனையாக மாறியது. காரணம், நான் இதுவரையும் யாரையும் தனியாக அழைத்து சென்றதில்லை. நான் தனியாக இவ்வளவு தூரம் சென்றதும் இல்லை. என்னை நம்பி வந்த 35 பேர்களுக்கும் தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுதும் வந்து சொல்வார்கள், சரி சாய்ரா சாய்ரா உங்கள் கூட வந்து நான் உண்மையில் அந்த 4 நாட்களை உலகத்தில் இருக்கும் சந்தோஷமான நாட்களாக தான் இதுவரை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று இப்போதும் என்னை கூறுவார்கள். சீரடி சாய்ரா இந்த தரிசனத்தை முடித்துக்கொண்டு நான் வீட்டிற்கு புதன்கிழமை விடியற்காலையில் நான் வீட்டுக்கு வர வேண்டும். நான் வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் செவ்வாய்க்கிழமை காலையிலே என் மகள் பூரணமாக குணமடைந்தாள் என்று மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் ட்ரெயினில் வரும்போது கூறினார்கள். ஆக இந்த ஒரு சோதனை பாபா என்னை மேம்படுத்த கொடுத்த ஒரு சோதனையாகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். எப்பொழுதுமே பாபா பக்தர்களுக்கு சோதனை செய்வார். ஆனால் அந்த சோதனை நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் நல்ல செயலாகவும் மாறு இருக்குமே தவிர நம்மை கீழே தள்ளி விடுவதற்காக இருக்காது என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன். சீரடி சாய்நாதனுடைய சோதனைகள் மிகப்பெரிய அற்புதங்களை நமக்கு தரும், மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும். அந்த சோதனை இது ஒரு செயல் என்று நினைத்தேன். இப்பொழுது எனக்கு எப்போது எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அது தாங்கக்கூடிய வல்லமையை கொடுத்தார் என்பதே உண்மை. எங்களுடைய 2வது பயணம் மிகப்பெரிய அருமையாக இருந்தது. சோதனையோடு இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வந்து சேர்ந்தேன். அந்த சோதனையில் இப்போது 60-35 பேர் 100 பேர் வந்தாலும் என்னை நான் தனியாக அவர்கள் அழைத்து சென்று சத்குரு சீரடி சாய்நாதனை தரிசனம் செய்து திரும்பக்கூடிய சக்தியை எனக்கு அளித்தார். அந்த சக்தியை பெற வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அந்த ஒரு சோதனையை கொடுத்தார். தனியாகவே எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் என்பதையும் நான் எனக்கு நிரூபித்து கொடுத்தார் என்பதற்காகவே இந்த சோதனை என்று நான் நினைக்கிறேன். ஓ சாய் சாய் பக்தர்களே, ஒருபோதும் சாய்நாதன் நம்மை கைவிட மாட்டார். சோதனைகளை கொடுப்பார், நம்மளை அதிலிருந்து மீட்டு நமக்கு மன வலிமையும் கொடுப்பார் என்பதே உண்மை. இந்த அனுபவப்படி எனது 2வது பயணம் இவ்வாறாக முடிந்தது. நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 9043533304 9043533304 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9941297306 எனது வாட்ஸ்அப் நம்பர் 9941297306 அன்பு சாய் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் விரும்பிக் கொள்கிறேன். காலை 7 முதல் 9 மணிக்குள் எனக்கு ஃபோன் செய்யுங்கள், அல்லது 9 மணிக்கு மேல் ஃபோன் செய்யுங்கள். உங்களுடைய ஃபோனை நான் அட்டன் செய்வேன். மற்றபடி நீங்கள் ஃபோன் செய்தால் என்னால் தயவுசெய்து அட்டன் செய்ய முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.